என்ன செல்லப்பிள்ள மோகன் ஏன் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சத்தான் எங்க நீங்க கேட்டா எங்க வீடு கேக்குற ஏன் வந்தான் நீங்க எங்க இருந்து வர்றீங்க தேமையில இருந்து வர்ற ஆபீஸ்ல கேட்டா வீட்டுக்கு போயிருக்கான் வீட்டுல கேட்டா ஆபீஸ்க்கு போயிருக்கான் இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததை விட ஒரு பொம்மையை பெத்திருந்தீனா வீட்டுக்கு அலங்காரமாவது இருக்கும் ஆமா இதுக்கு என்ன மட்டும் திட்டுறீங்களா அது சரி என்னையும் திட்ட வேண்டியதுதான் நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தணும் அது சரி அவன் அங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பான் புள்ள அலங்காரவல்லியே அல்லியே மெல்லியே ஆனாலும் நெஞ்சிலே அன்புதான் இல்லையே ஏ ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா நேசமாக பேசிடாமல் நிற்பதேனோ தங்கம்மா நேசமாக பேசிடாமல் நிற்பதேனோ தங்கம்மா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா கண்ணா நம்ம எண்ணமெல்லாம் வீணாக இடையூறு வந்ததா ஐயோ அது இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா ஆசை இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா உங்க அம்மா மனமும் மாறுமா காதல் வாழ்வை முறைச்சு பார்க்கும் கரடி விலகி போகுமா காதல் வாழ்வை முறைச்சு பார்க்கும் கரடி விலகி போகுமா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா ஆசை இருந்தா போதுமா உங்க அப்பா மனமோ மாறுமா உங்க அம்மா மனமோ மாறுமா செஞ்சொல் காவியமே செந்தமிழ் வழிந்தோடு உன் திருவாயால் பேசு ஆஹா அன்னம் பழித்த நடை ஆழம் பழித்த விழி அமுதம் பழித்த மொழியாளே என் அருகே வா நீ இல்லாத நான் யானையில்லா தேனை தம் இல்லா வீணை சோறில்லா பானை அப்பா 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 காதல் உள்ளத்தை எரியாத கண்மூடி மனித இதயத்தை அறியாத மண்ணான் கட்டி அந்த டைலாக் தாண்டா சொல்றேன் அப்பா அப்பாவுக்கு அப்பாவை வந்தாலும் அஞ்ச மாட்டேன் காதலுக்காக கத்திக்கிறையான் நான் அம்பிகாபதி உயிரையே அர்ப்பணித்தான் தேவதாஸ் கடும் புயலில் சிக்குமான் தான் கயர் ஆனால் நான் கோழை அல்ல நம் காதலுக்காக குறுக்கே நிற்கும் தந்தையை கண்ட துண்டமாக வெட்டி உன் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என் தண்டே இன்னமே இந்த பக்கம் தலை காட்டுன்னு உன் கைய கால முடிச்சிருவேன் ஜாக்கிரத வா வீட்டுக்கு உப்பு இல்ல மாதிரி ஆபீஸ் இருக்க அதிகாரம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஊர் சுத்திக்கிட்டு தெரியலையேன்னு சொன்னாரு இதுக்கா போச்சுக்குவாங்க சாப்பிடுப்பா
வயிற்று பசிக்கு சாப்பாடாமா முக்கியம். ஆதரவா எண்ணி நாலு வார்த்தை சொன்னீங்க, அது போதாது. என் பசி எல்லாம் தீந்து போச்சு. இந்த உலகத்திலேயே அம்மா அண்ணன் நீதான் அம்மா. அம்மா, இந்த ஏர் கண்டிஷன் ரூம் உனக்கு உடம்பு கொடுத்துக்காது. ஏற்கனவே உனக்கு கோல்டு அட்டாக் பண்ணிருக்கு. கீழே போய் நல்லா பொத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கு. நல்லா சாப்பிட, வயிறு படைச்சு சாப்பிடவா. எனக்கு ஒரு சிகரெட். நீ வாங்கி கொடுத்த பாக்கெட்ல தான் கடைக்கு சிகரெட். எங்கிட்ட போய் கேக்குறீங்க? ஏறுமே ஏறுமே. யோ தூங்கு மஞ்சி, கடையா வண்டியா? திரும்ப இந்த கிழமை தான் கூட்டு வந்தியா? கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. யோ கிழவா, போட்டியா? நீ போட்டியா? ரெண்டு மணி நேரமா மனுஷன் சிகரெட் பிடிக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கிடாவும்? இந்த கன்றாவி நாட்டுல தான் அப்பனுக்கு முன்னால மகன் சிகரெட் குடிக்க கூடாதுங்கிற மரியாதை. மேல் நாட்டுல எல்லாம் பாரு, அப்பன் மகன் ஒன்னா உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க. ஏண்டா கண்ணா, நம்ம எப்படா மேல் நாட்டுக்கு பாரு? எங்க அப்பா பணம் எல்லாம் வரட்டும் போலாம். கடவா, இப்போ ஒருத்தன் சிகரெட் வாங்கிட்டாய. ஏன்னா உங்க அப்பவும் சொத்து மாதிரி அலற நீ. இறங்க, போய் டீ வாங்கிட்ட. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், காது கேட்காதுன்னு சொன்னேன். நீ என்ன சிகரெட் சார் வேணும்? இருட்டு பசங்களா? எங்க அவங்க? இவர் லண்டன்லயே பிறந்தவர். இவரு கேள்றி, உன் மகனுக்கு சிகரெட் பிடிக்கலன்னா உடம்புக்கு ஒத்துக்கலையா? நூறு ரூபா நோட்டு அப்படி வீசி எரியலாண்டி வீசி. ஏண்டா, இந்த ஒரு நூறு ரூபாய் சம்பாதிச்சு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா? ஏ முழுசா இந்த நூறு ரூபா நோட்டை கண்ணால கூட ஆத்தாடுற எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா உனக்கு? பணத்தை செலவழிக்கிறது சுலபம் தம்பி, ஆனா சம்பாதிக்கிறதுக்கு. நான் பணக்காரனா தானே பிறந்தேன். சும்மா தான் சோம்பேறி போய் மகனே. இப்ப இருக்கிற ஆஸ்தி எல்லாம் தம்பிடி தம்பியா சேர்த்தது தம்பி, தெரிஞ்சுக்க. இந்த வீடு வாசல் எல்லாம் சிமெண்ட தண்ணியில குழைச்சு கட்டினது இல்ல, மொத்த ரத்தத்தினால குழைச்சு கட்டினது. போது நிறுத்துங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த அவசரம் தான் இந்த ஆசி பாசி எல்லாம் வந்ததுன்னு உங்க அம்மாவே ஆயிரம் தரம் சொல்லியிருக்காங்க. இவர் என்னமோ உளத்தார ரத்தத்தை சிந்துனா. சரிடி, ஒப்பம் வீட்டுல இருந்து அள்ளியாந்தாவே இருக்கட்டும். அதுக்காக நூறு நூறா வாரி விட சொல்லுதா? இதனை ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்லாத கழுவே. அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் புள்ள ரொம்ப மானம். அப்ப உன் புருஷன் மட்டும் மானம் இல்லாததுனா? சரி சரி, குழந்தைய விடுங்க. குழந்தை கல்யாணம் பண்ணிருந்தா ரெண்டு குழந்தைய பெற்றிருப்பான். ஏன் சுக்கிரித்தனமா ரெண்டுங்கிறீங்க? பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழ்ன்னு என்னவா? இன்னும் கல்யாணத்தையே பண்ணி வைக்கலையா? அதுக்குள்ள புள்ளைங்க கணக்க பத்தி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சு, ஒரு வேலை பார்க்க யோகியதை கிடையாது. அப்பா 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 அப்பா, இப்படி வேலை வேலை நீ ஏன் உயிரை எடுக்கிறீங்க? நான் தான் தெரியாம கேக்குறேன், அவன் என்னத்துக்கு வேலை பார்க்கணும்?
இருக்கிற பணத்தை உட்காந்து தின்னா கூட ஒன்பது வேலை மறைக்க போருமே. இருக்கிற பணத்தை தொலைச்சிடாம இருக்கிறதுக்காவது உன் பிள்ளைக்கு புத்தாள்தனம் வேண்டாமா? டே மோகன், இனிமே நீ திருச்சியில இருந்தீன்னா உங்க அம்மாவுடைய செல்லமும் ஊதாரி பயலுக்கு ஸ்நேகமும் உன்னை உருப்படாம பண்ணிவிடும். நீ இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படும். அப்பா அவருக்கு டெலிபோன் பண்ணிருக்கேன், அவங்க கிட்ட ஒரு நாலு மாசம் வேலை செஞ்சானாதான் பணம் நான் என்ன வாழ்க்கை நான் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஐயா, என் பிள்ளை அங்க என்னத்துக்கு அனுப்புறீங்க? வீட்டு கடங்காதவன் ஊருக்கு தான் அடங்குவான். அப்பா அவர்களுடைய முயற்சியும் உழைப்பையும் பார்த்த பிறகாது எனக்கு புத்தி வரட்டும். கொண்டு போய் சீக்கிரம் கார்ல விட. என்ன இதெல்லாம் உனக்கு வேண்டிய டிரஸ் எல்லாம் முன்னாலே கட்டி வச்சிருக்கீங்களா? இந்தடா, இதுல அப்பா அவருக்கு லெட்டரு, உனக்கு ட்ரெயின் டிக்கெட், கைக்கு செலவுக்கு பணம் எல்லாம் வச்சிருக்கேன். பத்திரமா வச்சுக்க. என்னங்க நிஜமாவே அனுப்புறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? என் புள்ள உலகம் தெரியாதவனாச்சு. அதை தெரிஞ்சுக்கத்தானே அனுப்புறேன். இருப்பா, கொஞ்சம் பலகாரமாக வந்துட்டு பாரு. ஏண்டா உட்காந்துக்கிட்டு இருக்க? போன்ற சீக்கிரம். சகாரா பாலவனத்துக்கு போயிட்டான். என் பிள்ளைய தான் புடி வாதமா அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா? சரி சரி வா. டேய் மோகன், வாடா இங்க கழுத வண்டியில ஏறு. ஏண்டா இவ்வளவு கேட்டு? நான் மெட்ராஸ் போறேன். ஜலம், நீ பத்திரத்துக்கு போயிட்டு நான் போட்டுக்கு நடா பண்ணது. நீ இல்லாம நான் எங்கடா போறது? நீ என் கூட வா. அப்படியா? பத்ம என்னடா என்ன மேனேஜர் ஐயா நீங்க? பன்னெண்டு த்ரீ ஃபைவ் டன் வாங்கிட்டு வர சொன்னா நாலு முழு டன்னும் மூணு அரை டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களா? இதுவே நூத்தி பத்து ரூபா ஆயிருச்சே சார். ஆயிரத்து பத்து ரூபா ஆகுங்க சார், குடுக்கிறவன் நாலு சார். அப்ப இதுக்கு கேஷ் கொடுத்துறீங்களா? அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். சார், மேனேஜர் பார்த்தா எல்லாம் தெரியுதா? எல்லாமே தெரியுதா? பாத்துட்டியா கண்ணா? இன்னைக்கு செத்தா காலேஜ், உயிர் காலேஜ், அப்புறம் இந்த பீச் கீச்சு இன்னைக்கு ஒரேடியா பாத்துனா. பீச் கீச்சு எல்லாம் சுத்தி பாத்துட்டு இந்த செத்த காலேஜ்ல இல்லாட்டி உயிர் காலேஜ்ல போய் இருந்துக்க. திரும்பி வராத, போடா ஏறுமே. ஊர் சுத்துறதுக்காக வந்த இங்க. இந்த ஹோட்டல் இருக்கிறது வந்திருக்கா? கழுத, ஒழுங்கா முறையா போய் வேலையை பாரு. என்ன ஏண்டா எப்ப பார்த்தாலும் டேஞ்சர் லே மாத்தி விடுற நீ? ஏண்டா நீ பணக்கார விட்டு புள்ள நாளைக்கு பஞ்சத்தை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. உன் பேர்ல எழுதிருக்கு, என்ன ஏண்டா போய் சொல்றேன் சொல்றத கவனிடா. இன்னையில இருந்து எங்க அப்பா சதாசிவம் பிள்ளைக்கு நீ தான் மகன். உங்க அப்பா என்ன ஸ்வீகாரம் எடுத்துட்டு போறாரு? ஆமா, உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு என் சொத்து பூரா உனக்கு எழுதி வைக்க போறாரு. பாட கழுத, என் பேரை கொஞ்ச நாளைக்கு உனக்கு தியாகம் பண்றேன்டா. எனக்கு வேலை கீழே ஒண்ணு செய்ய முடியாது, செய்யவும் இஷ்டம் இல்ல. இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் நினைச்சுக்கிட்டு நல்ல வேலை கொடுப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். அங்க எது எது எப்படி எப்படி இருக்குமா கண்ணா? வேலை வேலைன்னு கத்திரி இல்ல, வேலை கிடைச்சா ஏன்டா செய்ய மாட்டேங்கிறேன். இந்த வேலை கிடைச்சும் செய்யாத பசங்களை இந்தியாவில என்ன செய்யறான்னு தெரியுமா? கழுத்த வெட்ட போறான். முதல்ல உங்கள்கிட்ட தான் வெட்டுவான்.
போய் ட்ரெஸ் பண்ணு. நான் புரியாடா அவன் அப்பா தர எனக்கு தெரியாடா பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜா தீ வேண்டாத வம்புதானடி ஆனாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜா தீ வேண்டாத வம்பு மன்னாதி மன்னரையெல்லாம் மயக்கிடும் பெண்ணழகை நையாண்டி செய்யலாகுமா ராஜாவே நான் கெனிட்டு பேசலாகுமா பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜா தீ வேண்டாத வம்புதானடி சிங்கம் போல் உன்னை எண்ணி பிறப்பாக பேசுவதேனோ மங்கையை கொஞ்சம் பாருங்க ராஜாவே சிங்கார ரூபம் யாரையா பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜா தீ வேண்டாத வம்புதானடி ட்ரெமெண்டஸ் க்ளோரியஸ் சூப்பர் அதாவது உன் நடிப்பு ரொம்ப பிரமாதம் நம்ம மாலதி நீ பிறந்த உடனே நான் சொல்லிட்டேன் நம்ம வீட்டுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் நீதான் என்ன வேஷம் நான் தான் கதாநாயகன் கமல் கரெக்ட் நீ என்ன வேஷம் நான் தான் கதாநாயகனை காதலிக்கும் காந்தா ஓ காந்தா கரெக்ட் கரெக்ட் சார் நீ என்ன வேஷம் போச்சுடா வேஷம் ஒண்ணு இல்ல சார் லெஷ்டா மோகன் இவன்தான் நம்ம சராசி பிள்ளை மக மோகன் மக மாலதி ஆமா நீங்க உன் பொட்டி படுக்கலாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன் கரெக்ட் ஹோட்டல இங்க நம்ம வீடு இருக்கிற ஹோட்டல் எப்படி இருப்ப நான் இல்ல சார் என் சிநேகித நண்பன் தந்தை இங்க வந்தும் ஃப்ரெண்டா ஆமா எந்த ஹோட்டல் இது ராமவலா இல்ல சார் இந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சார் சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 ஆமா சூப்பர் ஐயா அந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 போய் ஐயா சாமான் இருக்கு போனா குப்பா ஐயா ஐயா வைட்டு போய் வீடெல்லாம் நல்லா காட்டு கோ கோ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சலாம் தான் இந்த ஐடியா வாங்கப்பா Thank you.
சார் சார் அப்பா தெருவுல வீட்டுக்கு மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய ரூம் இதுதானுங்களே சார் இந்த பொட்டி படுக்கையெல்லாம் அவரோட தானுங்களா அப்ப நாங்க இதெல்லாம் எடுத்து போட்டுங்களா அப்ப சரி ரூம காலி பண்றீங்களா இல்ல ஒண்ணு குடுக்கலையே என்னையா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க ஓ மேனேஜரா உட்காருங்க என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம் ரூம காலி பண்றீங்களா ரூம காலி பண்றதா எந்த முட்டாள் சொன்னவன் சாமான எல்லாம் காணோம் ஐயா ஐயா ரூம காலி பண்ணீங்க என்ன இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி உங்க கண் முன்னாடி வேற சாமான எடுத்துட்டு போறாருங்க சாமான எல்லாம் எடுத்துட்டு யார் வம்போ தும்போ அதெல்லாம் ஒன்னும் பேசக்கூடாது 110 ரூபாயும் ஒரு நாள் வாடகையும் முதல்ல கீழே வைங்க பாயா இவர் சேர்ந்து 167 ரூபாய் 8 லாபம் வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கும் பிறகு ஆளை வெளியே அனுப்பு ஏது பின்னால் பண்ணாதே பணம் வாய பின்னால அப்புறம் பாருங்களா நீங்க எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா நீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆறது போய் ரூம் ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கேன் பெரிய ஊதாரிகளுக்கெல்லாம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல இருக்கு
வெட்டாரம் பைய அம்மா அம்மா கா அப்பா அப்பா வாம்மா அம்மா மீனாட்சி மளிகை கடையில இருந்து ஆள் வந்திருந்தது பாக்கி பணத்தை இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துடணும்மா பணத்தை வாங்கியாந்துட்டி அம்மா ஆமாப்பா காணமா அஜிசோ அறவைத்து கஞ்சிக்கும் ஆபத்து வந்துடுச்சே தேடி பார்த்துட்டு வரேன் நீ நினைப்பதை போல் நான் திருடன் அல்ல பஸ்ஸில் நீ தவறவிட்ட பணப்பையை திருப்பி கொடுப்பதற்காகத்தான் கூப்பிட்டேன் அவர் இருந்த நிலைமையை பார்த்து நான் அவரை திருடான்னு நினைச்சேன்பா ஆடையினாலே மனுஷனுடைய அந்தஸ்தை தெரிஞ்சுக்கலாமே தவிர அவனுடைய உள்ளத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதுமா விழி வேஷத்தை கண்டு எதையும் தீர்மானிக்கவே கூடாது இந்த உலகத்துல இவ்வளவு நாணயமான ஒருத்தரை நாம் பாக்குறது இதுதான்ப்பா முதல் தடவை ஜானக்கல் தெருவு மதுரை கண்டு பயப்படாத மோதாள நீடாப்பா என்ன கண்டு பயப்படுன்னு சொன்ன மோதாள நீதாண்டா அப்ப நீ திருடனா அது இப்பதான் தெரிஞ்சுக்கியா பழக்கம் பத்தாது நான் சொல்லி கொடுக்கறேன் தம்பி என்னது ரிவால்வரா ஏதாவது குழந்தைங்க கிட்ட திருடிக்கிட்டு வந்தியா என்ன மாட்டுவீங்க நான் படாத பாடுபட்டு ஒரு ரூபாய் சேர்த்து மோர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன் சொல்லவும் மது தெரிஞ்சு போட்டீங்க என்ன 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 நான் போலீஸ் இல்ல உன்னோட பேர் என்ன ராஜாவா பேர்ல ஒண்ணும் குறைச்ச இல்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்களா யாருன்னே எனக்கு தெரியாது மாஸ்டர் அறிவு தெரியற வரைக்கும் அநாத விடுதியில வளர்ந்தேன் அப்புறம் வயிற்று பிறப்புக்காக மூக்க தூக்கல முதுகு வளைஞ்சத தவிர பயிர் நிமிடறதுக்கு வழி சுகமாவும் சுலபமாக வாழ்றதுக்கு வழி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணேன் அங்கே கிடக்கு ஒரு ரூபாய முதலா வச்சு இன்னைக்கு தான் அந்த பிசினஸுக்கு ஆரம்ப விழா பண்ணுனேன் அதுக்கு மூடவளா பண்ணிட்டீங்களா மாஸ்டர் பைத்தியக்காரா உன் வாழ்க்கையில நீ ஒரு தடவை திருடுமேங்கிற களங்கம் இல்லாம செஞ்சன அதுக்காக நீ சந்தோஷப்படணும் சந்தோஷப்படலாம் ஆனா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு வயலும் ஆட்சி வச்சுட்டு போகலையே அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ற மாஸ்டர் அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றேன் ஆமா நீங்க யார் மாஸ்டர் என் பேரை சொன்ன உடனே நீ புரிஞ்சுக்கிறாப்புல நான் ஒண்ணு உலக பிரமுகர்கள்ல ஒருத்தன் இல்ல என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு எனக்கு இடம் வேணும் சரிதா நீங்களும் நம்ம மாதிரி அண்ணன் காவலி தான் போல் இருக்கு ஆனா நம்ம மாடி இருக்கவே இருக்கு நாங்க போலாம் அவ்வளவுதான்ப்பா இதுதான் நம்ம சரித்திரத்துல ஒரு பகுதி நீங்க படா குளுக்கு பிடிச்ச ஆள் போட்டிருக்கேன் என்னது பின்ன என்ன மரியாதையா கருதாஜிய கொண்டே கொடுத்து விட்டு ராஜா மாதிரி சுகமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஏன் டிங்கி அடிக்கணும் Thank you.
உங்களுக்கு என்ன மாஸ்டர் தெரியும், இந்திய ஜனத்தொகையில முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி இடத்துலதான் வாக்கு நடத்துறாங்க. வாங்க மாஸ்டர். என்ன இதான் நம்ம பேலஸ். நாராயணர்கள் என்னப்பா இது? இதான் நம்ம ரத்ன கம்பளம். உட்காருங்க. பயன் அடிச்சுக்காதீங்க, அங்க வேற வரும்போது எடுத்துக்கிட்டீங்க. ராஜா பாத்து வைத்து நான் என்னமோ எரியுதுப்பா. லேசா மயக்கம். காது அடைக்குமே கொஞ்சம், கண்ண கூட இருட்டுமே. இது பெரும் வியாதியாச்சே. பெரும் வியாதியா? ஆமா, இந்த வியாதி நம்ம வட்டாரத்துல கொஞ்சம் அதிகமாச்சே. என்னது? பசி. ஆமா அதான் போல இருக்கு. கொஞ்சம் இருங்க, அதுக்கு மருந்து கொண்டு வரேன். மாஸ்டர் எப்படி விளையாடுறது பாத்தீங்களா? விதி விதி கட்டை எப்படி போடுங்க. படுங்க மாஸ்டர். படுக்க? இங்கயா? அப்படின்னா எங்க ராஜா? நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படுத்துப்பா. பெரிய மாஸ்டர், பஞ்சு மத்தையில படுத்தான் பழக்கம். இங்க பிஞ்ச மேத்த கூட கிடையாது. என்ன பண்றது, இப்படி ஒரு மண்டலம் பழகிக்கீங்க ராஜா. என்ன இது, ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டு என்னடா அது? வரும்போது ஒண்ணு எடுத்து வச்சேன். ரெண்டு தம்பு தான் அழுக்கணும், அழைச்சு வச்சுக்கணும். அப்புறம் கிடைக்காது இருக்கா? ஆ
என்ன பார்த்தாருன்னா
அச்சி வேற ஆணி வேற பிச்சி ஓடறிடுவான் எப்ப பார்த்தாலும் சாரு மோரணும் அதெல்லாம் நீ பிடிக்காது என்ன மாமான்னு கூப்பிடணும் என்ன சரி சார் மாமான்னு மாமா சார் கரெக்ட் ஆனா அந்த சாரு மட்டும் எடுத்துரு சரிதா வாங்க மாப்பிள சித்திரம் பேசுடடி சித்திரம் பேசுடடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுடடி சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுடடி முத்துச்சரங்களை போ சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி சாவும் கொடி மேலே சாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே சாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை பூண்டுதடி பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை பூண்டுதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி மீனா மீனா எனது அருமை மீனா மல்லிகையிலே மனமும் மதியிலே ஒளியும் மாம்பழத்திலே இனிப்பும் மாறுதத்திலே குளிர்ச்சியும் இருப்பது போல உன் இதயத்திலே நான் என்று ஆவது எப்போது உரிய காலம் வரும்போது என் குரல் உன் செவிக்கு எட்டிவிட்டதா அன்பே நீ காலையிலே எடுத்துச் சென்றாயே கூடை அதிலே புஷ்பங்கள் மட்டுமா இருந்தது என் இதயமும் அல்லவா அதிலே இருந்தது அதனால் தான் கூடையும் கனமாக இருந்தது பார்த்ததும் அதில் உங்கள் இதயம் இருப்பதை ஆமா அதை கூடையிலேயே போட்டு விட்டாயா அல்லது உன் இதயத்தோடு இதயமாக சேர்த்துக் கொண்டாயா இல்லை இல்லை திருப்பி கொடுக்க எடுத்து வந்திருக்கிறேன் ஐயோ கொடுமை கொடுமை அப்படியானால் நீ என்னை காதலிக்கவில்லையா காதலா இதயம் இல்லாதவரை நான் எப்படி காதலிப்பது ஐயோ எனக்கு இதயம் இருக்கிறது என் இதயத்தை நான் கூடையிலே போடவில்லை நான் சொன்னதெல்லாம் பொய்யுமா ஐயோ எல்லாமே பொய்யா என்னை காதலிப்பதா சொன்னதும் பொய்யா பொய் சொல்லும் மனிதரை நான்
நான் காதலிக்கவே மாட்டேன். ஐயோ, காதலிக்க மாட்டாயா? நீ என் பிள்ளையை வைத்து விட்டு போனிருக்கிறதே, எனக்கு மயக்க வருகிறதே. ஐயோ, உண்மையான மயக்கம் வந்துட்டு போனிருக்க. ஆமா, உண்மையான மயக்கம் தான். இந்த மயக்கத்துக்கு சூடு போடணுமே. சூடா? சூட்டு போல அடுப்புல பட்ட எடுத்துக்கிட்டு ஓடியாயே. ராஜா போய் இங்க ஒழிஞ்சு பாத்துட்டு இருக்கானோ? எல்லாம் போய் போய் மாஸ்டர், என்ன மாஸ்டர் இது? பொழுது படிச்சு பொழுது போனா உங்களுக்கு இந்த வேலையில சரியா இருக்க? இதெல்லாம் மூஞ்சி எல்லாம் சோத்து பாருங்க. தலை ஓட்டுங்க. என்ன பண்றது? போ அவுக்கு. அப்படின்னா இன்னைக்கு பூரா வேலைக்கே போகலையா? அப்ப இத்தனை நாள் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்ப சாப்பாட்டுக்கு உன் தரிகரப்ப புத்திய விடமாட்ட போல இருக்க. அம்மாவுக்கு லெட்டர் போட்டா பணம் அனுப்புறாங்க. ஐயோ அவமானம். உடல் வலு உள்ள ஒருத்தர் உழைக்காம சாப்பிடுறது நியாயமா? நாம வேறொருத்தருக்கு பாரமா இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆமா, நாளைக்கு இந்தியாவில உழைக்கிறவங்க தான் சாப்பாடுன்ற நிலைமை ஏற்பட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் உழைப்புல வயிறு வளர்த்து விரும்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமா என்ன? ஐயோ, ஒரு சோம்பேறி என்னுடைய சிநேகரன் சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. நான் வரேன். என் பெற்றவரும் முத்தவரும் மற்றவரும் பேச துணியாத வார்த்தைகளை என்னிடம் பேசிவிட்டாய். ஒரு மாதம் உள்ள தமிழன் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்க மாட்டான். முள்ள முள்ள இன்று முதல் இந்த மணி முதல் நான் வேலை செய்வதாக தீர்மானித்து விட்டேன். என் உடைத்தினால் ஒரு ஊதியத்தை கொண்டுதான் நான் உண்டு. இந்த மோகினி முன் மோகன் எடுத்துக் கொள்ளும் சபதம் இது. சபா ஸ்மீனா சபா, அவருடைய உற்றோரும் பெற்றோரும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து விட்டாயே. சபா, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் என் உறுதி மாறாது. நமஸ்காரம் மாமா. நான் தான் மாமா சங்கர். சங்கரா? வாப்பா வா, உட்கார் சங்கர். மாமா நீ அப்படியே இருங்க. சங்கர் மாமா சௌக்கியமாப்பா? இருக்க மாமா. ஏ மாமா, மீனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை தாங்கிறது? அந்த பாரத்தை தூக்கி ஏன் தலையில போடுங்க மாமா. சரியப்பா, எதுக்கும் மீனாவையும் ஒரு வார்த்தை கேட்டுடும். நல்ல ஆள் மாமா நீங்க. குழந்தைய போய் கேட்டுக்கிட்டு நீங்க சொன்னா சரி. அதுக்கு என்னப்பா? சரி மாமா, ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன். மாஸ்டர், அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐடியா ஜாக்கிர அனந்தகனும் என் பேரை கெடுத்து விடாங்க. கவலைப்படாத ராஜா, நீ கண்ணாடி எடுத்து கல்ல உட. அவன் நம்மள உடைக்கட்டும். கல்ல எடுத்து கண்ணாடிய உடனா, அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேங்கிறத பாடுறேன். சரி வாங்க போகலாம். சரி, கண்ணாடி அதோ மூணாவது மாடி, மேல் மாடி, கீழ் மாடி, மூணு மாடியில் கட்டாரி இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் உட. டேய், நல்லா உட. நல்லா உட. அடாடாடா, அட தருதல பய பிள்ளைவளா, இந்த பயல்களுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டாரு விட்டானுங்க, பெரிய தொந்தரவு போச்சு. யார் அவன்?
கண்ணாடி கண்ணாடி இருப்பே கண்ணாடி இருப்பே கண்ணாடி நல்ல வேளையில வந்து சேர்ந்த சார் மூணாவது மாடியில மூணு கண்ணாடி மேல் மாடியில இல்ல கீழ் மாடியில நாலு கண்ணாடி கணக்கு கரெக்டா சார் அது எப்படி உனக்கு தெரிஞ்சது எந்த நேரத்துல எந்த வீட்டுல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிடும் சார் எனக்கு என்னது இல்ல சார் அதான் சார் தொழில் நுணுக்கம் சார் கண்ணாடி உடஞ்சிருக்கிற இடம் மட்டும்தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார் அப்படியா ஆமா சார் சரி சரி அளவு பன்னெண்டு முக்கால் ரூபா ஆகும் சார் சரி போடு ராஜா ராஜா நம்ம கண்ணாடி உட சொல்ல அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து ஐயோ தமிழ் வாழ்க அப்படி அசந்துட்டான்டா மேல்மாடி காலி போடுது உனக்கு ராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணி வாங்கிட்ட நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தான் என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும் நெஞ்சில நெருப்ப போட்டின மாதிரி அந்த நிமிஷத்திலே மறந்துருவாங்க உடஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார் என்னதே உடஞ்ச ஜன்னல் இங்க ஒண்ணு உடஞ்ச ஜன்னல் இல்லப்போ சார் இதுதானே ஏழாம் நம்பர் வீடு ஆமா ஏன் அப்படின்னா நேரம் உடஞ்சிருக்கணுமே சார் அவர் உடப்பாரு இவர் இவர் போடுவாரு அயோக்கியா பசங்களா இந்த இந்த பிசினஸ் பண்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பிடாங்க செஞ்சாங்க இந்த மர தோட்டிட்டு உயிரோட இருக்கிறதால அங்க அடிச்சு தவறு போய் பார்த்து ஆன போறோம் இது எதுக்கு ஏதாவது டேஞ்சர் இல்லாத வேலை ஏதாவது இருந்தா சொல்லு வேலை செய்யாம போனா மீனா கோச்சு போயிடும் மணிக்குரிய அப்பா துறை அவர்கள் சரி நாங்கள் இருவரும் சிறு வயது முதல் ஒன்றாக உண்டோம் உறங்கினோம் பள்ளியில் படித்தோம் பாலி நண்பர்கள் இத பாருங்க உங்க அப்பா சம்பாதிச்ச பணமே கணக்கில்லாம கிடைக்கிறது அப்படின்னா உன்னுடைய அபிப்பிராயத்துல வேலை செய்யறதுங்கிறது பெரிய மகத்தான தவறுங்கிற இல்லையா வாழ்க்கை இது ஒரு புது தினசான அத்தைதான் ஆமா இப்ப உனக்கு என்ன செய்யணும் சொல்லி நம்ம நாடகத்துல ரிக்ஷாக்காரனோட பாடத்தை ஒப்பிங்க நான் கேட்கறேன் அதை எத்தனை தலசாம ஒப்பிக்கிறது அடிக்கடி ஒப்பிச்சா அந்த பாடமே மறந்து போயிடும் அப்புறம் சுவையே இருக்காது அப்ப சரி பிக்சர் போல வாங்க எந்த பிக்சர் இருக்குமா காதலோ காதல் ஐயோ ஐயோ அவ நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே இப்படி போய் சொல்றீங்க படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு ஓஹோ அது ஏற்கனவே ரிலீஸான மாதிரி ஞாபகம் அதை சொல்லி மறக்கும் நான் உண்மையை சொல்லிடுறேன் என்ன நீ நினைக்கிற மோகன் நான் இல்லை நான் ஒரு அனாதை ஏழை இந்த பாரு மறக்கு எனக்கு இம்மீடியட்டா மூணு உதவி செஞ்சுட்டாங்க என்ன முதல்ல காதலிக்கிறத விட்டுடணும் ரெண்டாவது உடனடியா என்ன மறக்கணும் மூணாவது நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியே இருக்கு எவ்வளவு உதவி செஞ்சு தர முடியுமோ அதை நீ செய்யணும் அப்பா மோகன் என்னென்னமோ வளர்ற அரப்பா பைத்தியம் மாதிரி
நீ ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம். நிஜமாகவே வளர்றாருப்பா. அவர் மோகன் இல்லையா? ஏழையா? அனாதியா? என்னன்றாருப்பா? திருட்டு பையன். நம்ம கிட்டயே கரடி விடனா? என்ன சொல்றீங்க? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவன் உன்னை பரீட்சை பண்ணி பாக்குறான். நீ அவனை காதலிக்கிறியா இல்ல அவனுடைய பணத்தை காதலிக்கிறியான்னு. ஆமா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஏழை கீழன்னு டூ படிக்கிறான். நீ அதெல்லாம் நம்பாத. சரியப்பா, இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. கரெக்ட். வீட்டுக்குள்ளே சூழ்நிலை ஆறு மாதம் கருங்காவல் இன்னைக்கு வியாபாரம் ஒண்ணும் சரியா நடக்கல, அதனால வீட்டுக்கு போறேன். வியாபாரம் சரியா நடக்கலையா? சரிதான், உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல. இத பாரு, நான் வியாபாரம் செய்யறேன் பாரு. குணம் நிறைந்த ரோஜா, மோகன சதம்பம் ஒரு முறை உபயோகித்தால் தலைவலி, ஜலதோஷம், ஏன் இன்ஃப்ளூயன்ஸா இன்றைக்கு விடுகிறது. வாங்குங்கள், வாங்குங்கள். கடந்த 50 வருடங்களாக மார்க்கத்திலே புகழ் பெற்றது, பிறகு தீர்ந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள். வாங்குங்கள். புருஷன் புஞ்சாதுன்னா பெரியவங்களே சொல்லிட்டாங்க, புருஷன் பொண்டாட்டின்னா இப்படித்தான் இருக்கணுமா. மீனா, 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 மீனா. ஹலோ, குட் மார்னிங் மாமா. யார் அது? சங்கரா. வாப்பா, வா உட்காரு. மாமா, உங்க பொண்ணுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் நீங்க இந்த மண் குடிசையிலையா இருக்கிறது? மாளிகையில எல்லாம் இருக்கணும். என்னப்பா கேலி செய்யற? மல்லிகை பூ வித்தா மாடி வீடு கட்ட முடியும். என்ன மாமா, நீங்க நினைச்சா மாடி வீடு மட்டும்தானா? மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் கட்ட முடியும். உங்க பொண்ணோட அழகு, இளமை, சாகசம். என்னப்பா சொல்றேன், உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க பொண்ணு கிளம்ப வைக்கிறதுக்கு சரசலாவெல்லாம் செய்ய போறா? அடப்பாவி, என் பொண்ணை பத்தி அப்படி எல்லாம் பேசாதடா, உன் நாக்கு அழுகி போடும். இது ரொம்ப பழைய சாபம் மாமா. சங்கர், சங்கர், நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? மறக்காம விடாதீங்க. இப்ப என் கூட வந்தீங்கன்னா உங்க அருமை குமாரி கோவில் வாசல்ல குமார அடிச்சுட்டு இருக்கத நேரிலே பார்க்கலாம். ஓஹோ, உங்களுக்கு கண்ணு தெரியாதோ? இதையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நீங்க ஏற்கனவே குருடாயிட்டீங்களா? இல்ல நீங்க குருடாயிட்டதுனால இந்த காட்சிகள் நடக்குதா? அச்சோ, இதையெல்லாம் என்னால நம்ப முடியலையே. நீ எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சூழ்ச்சியா பேசுற. உங்களுக்கு கண்ணு மாத்தம் இல்ல மாமா, கருத்தும் குருடா போச்சு. சங்கர், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவ உத்தவிடா, தெய்வ பிறவி. இப்பதான் தெரியுது மாமா, உங்க பொண்ணோட நடத்துக்கு நீங்களும் உடந்தே ஆயிருக்கீங்கன்னு. ஐயோ, என்னையா நாடகம் ஆட? பணத்தை சேர்க்க வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை என் கருத்துல கட்டிடலாங்கிறவா உன் எண்ணம்? அடிச்சுடா பாவி, இதுவே என்னால சகிக்கவே முடியாது. இங்கிட்டியா இப்படி எல்லாம் பேசுறேன், உன்னை கொல்லுவேன். போ வெளியே, போ வெளியே, போ வெளியே. அப்பா, மீனா, நான் உன்னை பூமிக்கு அனுப்பிச்சேனா?
இல்லை நம்ம மானத்தை விட்டு அனுப்பிட்டா. அப்பா, உங்க பொண்ண பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்க. வயிறு வளர முடியல. அது போகட்டும், நிஜமா சொல்லு, கோவில் வாசல்ல என்ன நடந்தது? நான் சொல்றேன் சார். யாரப்பா அது? நான் தான் மோகன். நானும் மீனாவும் தான் கோயில் வாசல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்து சந்தேக புத்தி கொண்ட யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லியிருக்காங்க. சொன்னதுல தவறு ஒண்ணு இல்லையேப்பா. அப்படின்னா மீனா உங்ககிட்டயும் பேசியிருக்க கூடாது. அது ஒரு கன்னி பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காங்கத்தை உண்டு பண்ணிருக்குதுன்னு உனக்கு தெரியாது. தயவு செய்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணும். நான் மீனாவை கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிட்டு. இதுல உன்னுடைய முடிவு மட்டும் போதாதுப்பா. உன்னுடைய தாயாரும் தகப்பனாரும் சம்மதிக்கலன்னா இந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? நிச்சயமா சம்மதிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு நான் மீனாவை கைவிட மாட்டேன். இந்த குடிசையே கோயிலாகவும் உங்களையே தெய்வமாகவும் நினைச்சு சத்தியம் பண்ற மீனா தான் என்னுடைய வாழ்க்கை துணைவி. ஆசீர்வாதம் பண்ணி. Thank you.
இன்பம் கண்டதேனோ எனக்கும் சிரிக்கணும் போலத்தான் போனது. ஆனா என்னுடைய நிலைமை வந்து அப்படியே முன்னால தாண்டவமா இருக்கு. அதை நினைச்சவனா என் உடம்பு அப்படியே ஓட இருக்கு. மோகா, சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிச்சு வச்சுக்கிறா, பாதி சென்றாரா? நல்லா இருக்கேன். மிஸ்டர் மோகன், என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, நம்முடைய காதல் விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதனுடைய முடிவு என்ன ஆகுங்கிறத பத்தி சிந்திச்சிருக்கேன். முடிவு தானே, நான் சொல்லட்டுமா? கல்யாணம், அதை பத்தி தான் இன்னைக்கு எங்க அப்பா உங்ககிட்ட பேச போறாரு. மோகன், அப்பா, இப்ப உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையா? இல்ல, கரெக்ட். ஒரு முக்கியமான விஷயம். மோகன், 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 எங்கம்மா மோகன்? இப்ப எங்க தானே இருந்தாரு? அதானே, அதுக்குள்ள எங்க போயிட்டான்? பெரிய திருட்டு பயலா இருக்கானே. அம்மா மாலதி, இவன் ஒழுங்கா வெளியே வந்தா சரி, இல்ல இவனை போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணி. நமஸ்கார், என்ன மாத்திரம் இப்படி நீங்க? மாமா சார், டைப்ஸ் நீங்க அந்த வார்த்தை மாத்திரம் போடாதீங்க சார். கரெக்ட் கரெக்ட், அப்படி வா வழிக்கு. இத பாருமா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்க ரிக்ஷாக்கார நாடகம் நடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்பவே எல்லாம் டிக்கெட் சோல்ட் அவுட், அதாவது வித்து போச்சு. பின்ன நானே 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். நீயும் மாப்பிளையும் ஆக்ட் பண்ணும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா? கரெக்ட் 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 கரெக்ட். ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன். ஜோரான காரு போலே ஷோக்காக போறேன், ஜோரான காலே ஷோக்காக போறேன். ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன். அம்மா வருமையெல்லாம் விளக்கிடும் சாட்சி, தலையளவுடனே வருமையெல்லாம் விளக்கிடும் சாட்சி.
சும்மா பேசி பேசி கமால் பண்ணாதே, சும்மா கமால் பண்ணாதே. டிக்கெட்டு வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே, ஐயா டிக்கெட்டு வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே. பயிர் வாடுதையா பசியால் உயிர் போகுதையா, பயிர் வாடுதையா பசியால் உயிர் போகுதையா. பப்பள பல பசிய தீர்க்க பாட்டு பாடாதே, சும்மா கூட்டம் போடாதே, இங்கே லூட்டி பண்ணாதே. பப்பள பழப்பிய தீர்க்க பாட்டு பாடாதே, சும்மா கூட்டம் போடாதே, இங்கே லூட்டி பண்ணாதே. உன் பருத்துக்குள்ள காசு இல்லாம படபடக்காதே, நீனா துடி துடிக்காதே, நைனா கதையடக்காதே. ஏழை புலவன் எம்மிடத்திலே இல்லையப்பனே பணம், அதனால் இனிதான எமது கவிதைகள் எல்லாம் எவனுக்கேதான் சமர்ப்பணம். அவன் கீரான்னு சொல்லி நீ ஏக்காதே தம்பி, துட்டு கேட்காதே தம்பி, நீ இருக்கிறதெல்லாம் அமுக்கி கிட்டு நீட்டாதே தம்பி, தம்பி நீட்டாதே தம்பி. அவன் கீரான்னு சொல்லி நீ ஏக்காதே தம்பி, துட்டு கேட்காதே தம்பியா. வயிறு வாடுதையா பசியால் உயிர் போகுதையா, உயிர் போகுதையா. இரக்கமுள்ள மனசு இருக்கிற மனுஷன் இந்த உலகிலே நீதானே, இரக்கமுள்ள மனசு இருக்கிற மனுஷன் இந்த உலகிலே நீதானே. ஏழைங்க துன்பம் ஏழைக்கு தெரியும் என்பதும் மெய்தானே, ஏழைங்க துன்பம் ஏழைக்கு தெரியும் என்பதும் மெய்தானே. கூட்டமே இனியும் உள்ள உலகிலே, ஏழை என்ற கூட்டமே இனியும் இல்ல உலகிலே. எல்லோரும் வாழ வழி செய்வோம் எதிர்காலம் நம்ம கையிலே, எதிர்காலம் நம்ம கையிலே. வைக்காத அரும் தேனி பாசி படர்ந்தாலும் கமலம் கண்களை கவருவது போல், மோகன் தரித்தால் மோகன் அழகு என் கண்களை மோகன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த நாடக புத்தகத்தை படிக்காத, உடனே இங்கே நாடகம் போட ஆரம்பிச்சுடுறேன். நான் கொஞ்சம் வெளியே போனேன், அது வரைக்கும் இந்த பக்தி பாடல்களையாவது படிச்சுட்டு நல்ல புத்தியாவது வரட்டும். கடையை பார்த்து கூடா இதோப்பா ஒரு பாக்கெட் பெருங்காயம் கொடு. பெருங்காயம் குழந்தாய் காயமே இது பொய்யடாரும் காற்றடைத்த பையடா. அப்படியா, அப்படியான வாண்டா ஒரு பாசோ குடு. இது நல்ல சோப்பு தானா, அழுக்கு நல்லா போகுமா? குழந்தாய் உன் உடையில் உள்ள அழுக்கை பற்றி சிந்திக்காதே, முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை போக்கு. சரி, இதுக்கு எவ்வளவு பணம்? பணம்
சிறுவா, ஆசையை தூண்டி ஆத்மாவை அழிக்கும் செல்வத்தை பற்றி சிந்திக்காது. செல்வம் நிலை அல்லவே, இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே. பிறந்திடும் போது பணம் என்பதேது, பிறந்திடும் போது பணம் என்பதேது, இறந்திடும் போதும் கூட வராது, இறந்திடும் போதும் கூட வராது. பெரும் பொருள் சேர்ப்பதும் வீணே சுமைதானே, பெரும் பொருள் சேர்ப்பதும் வீணே சுமைதானே. இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே. பணமிருந்தால் யமன் பயப்படுவானோ, பணமிருந்தால் யமன் பயப்படுவானோ, பங்கு தந்தாலும் நம்மை விடுவானோ, பங்கு தந்தாலும் நம்மை விடுவானோ. பாவங்கள் செய்யவே நாடும் நாளை ஓடும், பாவங்கள் செய்யவே நாடும் நாளை ஓடும். இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே நிலையல்லவே. பைத்தியம் பைத்தியம். மகான்களையும் மேதைகளையும் ஒரு காலத்தில் இப்படித்தான் வர்ணித்தார்கள். உங்களுடைய அறியாமைக்கு நான் வருந்துகிறேன். என்ன சொல்றேன்? ஒரு முதுகில் அடித்தால் இன்னொரு முதுகையும் திருப்பி காட்டு என்று சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள். எங்க இருந்து சார் இறங்க? கடையை விட்டு கீழே இறங்குடா. இறங்குடா. என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நடக்க வேண்டியெல்லாம் நடந்து விடுச்சு. இனிமே ஒன்னு ஒரு நிமிஷம் வேலைக்கு வச்சிருந்தா நானும் உன்ன போல பைத்து சேர்த்தரும் அலைய வேண்டியதான். நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா. ஏன் சார், என்ன வேலையை விட்டே போசுறீங்களா சார்? ஆனா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். ஹா என்ன பதில் சொல்றது? அத நினைச்சாதான் ராஜா கவலையா இருக்குது. புதுசா ஏதாவது ஒரு ஐடியா சொல்றேன். வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்க. மீனாவ மறந்துருங்க. மறுபடியும் கீழே போட்டு கார மேல ஏது. ஆமா, கார் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? தலை கீழே விடுவார். வண்டி கூட ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? நாளைக்கு மோனாலிட்ட சொல்லி ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறேன். நீங்க டாக்ஸி டிரைவர், நான் கிளீனர். வண்டி ஊரா விட்டு அடிச்சு எவ்வளவு? அஞ்சு ரூபா சார். வீட்டுல எல்லாரும்
என்ன அப்பா துரை பையன் சௌக்கியமா இருக்கானா? ஆனந்தமா இருக்கான், அழகா வேலை செய்யறான், அற்புதமா ஆடுறான் பாடுறான். சதாசிவம், ஒரு 10 நாளுக்கு முன்ன ஒரு நாடகம் போட்டோம், அதுல உன் பையனும் என் பொண்ணும் என்ன ஜோரா நடிச்சிருக்காங்க தெரியுமா? உன் பொண்ணு வேற ஆடுறாளா? ஆமா. ஏன் நம்ம ஊர்ல ஏதாவது நாடகம் ஆடணுமா? நாசமா போச்சு. ஏன்பா? அவன் அங்க இருந்தோ நாடகம் ஆடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தெரிஞ்சான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தள்ளி விட்டேன். நீ அவன் அவசர நாடகக்காரனா ஆகிட்டியே, நாளைக்கு சினிமாவில கூட சேர்த்து போல இருக்கு. சேருட்டுமே, அதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு, உன் பையன் நாடகமும் ஆடுறான், ஒழுங்கா வேலையும் செய்யறான். 9 மணிக்கு டான் ஆபீஸ் வந்து பாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்யறான்னு உனக்கே தெரியும். இரு மோகன், மோகன். உள்ள போய் பையன் பேசுறது இதை வந்துட்டார். ஜாஸ்தி பயப்படாத. உனக்கு மூளை இருக்கா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? 175 ரூபாய் அனுப்பாம இத்தனை நாள் அவன் டேக்ஸ் கொடுக்கறானே, நீ ஏதாவது பதில் போட்டியா? சொல்லிருக்க உனக்கு, லெட்டர் டைப் பண்ணி அனுப்பு, பேலன்ஸ் இமீடியட் அனுப்ப சொல்லுன்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இங்க என்ன பணம் என்ன காய்ச்சிதுன்னு நினைச்சுக்கிட்டானா? இல்ல அப்பா திரு ஆபீஸ்ல பில் பண்றாங்கன்னு நினைச்சானா? ஒவ்வொருத்தன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பாடுபடுறான் தெரியுமா ஐயா? ஒவ்வொரு ரூபாயும் அப்பா துறையினுடைய ஒவ்வொரு கூலி ரத்தம் தெரியுமா? யாருங்க வெளியே போய் ஆபீஸ் வேலையா இருக்க? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா உனக்கு? இமீடியட் அவங்க டிஸ்மிஸ் பண்ண போறேன். ஆபீஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுமா? அப்பா வாங்கப்பா, தவிச்சமாப்பா, ஊர்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? அப்பா இப்ப நான் பழைய மோகன் இல்லப்பா. என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் நீங்க நேரில் பார்க்கணும்னு தான்ப்பா இவ்வளவு நாள் இப்படி கத்தனை. இல்ல அதுக்காக தான்ப்பா உங்கள்கிட்ட சொல்லாம கூட ஆபீஸ்க்கு நேரா ஒடியாந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, என் கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். ஆமா, இனிமே என்னத்துக்காக நீங்க இருக்கணும்? ஊருக்கு புறப்பட்டு வா, அங்க வந்து நம்ம ஆபீஸையும் கவனிச்சுக்க. சரி சரி. ஆமாப்பா, இந்த கல்யாண விஷயம். எந்த கல்யாணம்ப்பா? அதான்ப்பா உனக்கும் மாலை. அப்படியா சங்கதி? நான் அந்த பையன் பேசிக்கிறேன். நீ போய் வேலைக்கு போப்பா. கவனிக்கிற மாலை நான் கொடுத்த சான்ஸ் தான். அவளுக்கு காதல் வேற இல்ல. நான் இப்ப என்ன சொன்னேன்? பைத்தியம் சொன்னேன். அவளுக்கு ஓ மேல பைத்தியம் சொன்னேன். கருதா நீ மனுஷனானி பாந்தர சம்பரத்துக்காக வேலை செய்ய வேண்டாம். 1 லட்சம் அடிச்சு சொன்னான் அப்பறம் 1 லட்சம் அடிச்சு சொன்னேன். ஐயா ஊராளிகளுக்கு நான் போட்டி வச்சா நீதான் முதல் போட்டு வாங்குறியா? 1 லட்சம். என்னப்பா இது? அப்பா பார்த்த பயம் ஒண்ணும் தெரியலையே உனக்கு? முதல்ல அவர் ஊரை விட்டே கலப்புங்க சார், அப்பதான் அந்த பயம் தெரியும். மறுபடியும் இங்க வந்து உன்னை பயன்படுத்தா? ஐயோ
தனியா இருக்கிற புள்ளிக்கு வந்து தகாத முறையிலே நடந்துக்கிறேன். அந்த பொண்ணு போட்ட ஒரு எலும்பு உடைச்சிடுவார் ராஸ்கல். உன்ன மாதிரி ஐவக்க பசங்க இருக்கிறனால தாண்டா இந்த நாரே கெட்டு போயிட்டு அடிக்கலாம். பாத்தியா எப்படி வந்து காப்பாத்தணும்னு இந்த பயலுக்கு 120 தடவை சொல்லிட்டேன். மண்டு மண்டு அப்பவும் சரியா செய்ய முடியல. தம்பி, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா நடிச்சிட்டேன், ரொம்ப அழகா நடிச்சிட்டேன். நீ ஒரு அற்புதமான நடிகனப்பா. நானும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. என் 50 வருஷம் நாடக அனுபவத்துல ஒருத்தனை பார்த்த உடனே அவன் நடிகனா இல்லையாங்கிறத என்னால தீர்மானிச்சிட முடியும். அதை சொல்ல நஞ்சனானே. அது சரி, எங்க நடிகன் சரியா நடிக்காதது நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. திடீர்னு வந்து தடார்னு ஆட்சி பண்ணிட்டேன். தம்பி, ஒரு உண்மை நடிகன் எப்பவுமே தன்னுடைய உணர்ச்சியை அடக்கவே முடியாது. உட்கார் உட்கார் தம்பி. அது இருக்கட்டும். இப்ப நீ எந்த கம்பெனில இருக்க? கம்பெனி கம்பெனி எதுலயும் இருந்தீங்களா? அப்படியா? அப்ப நம்ம கம்பெனில சேர்ந்தல மாசம் 100 ரூபா தர்றேன். 100 ரூபாயா? ரொம்ப சந்தோஷம். கோலாபுரி தீப்பிடித்து எரியும் போது நீரோமன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்ததைப் போல ஏழை மக்களின் வாழ்வு சூறையாடப்படும் போது இன்பத்திலே மூழ்கி இருமாந்திருக்க உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? என்ன பிரமாதம், என்ன பிரமாதம் தம்பி. உன் பேர் என்ன? தொழிலாளர் தலைவன் துரசிங்கம். ஆஹா, பாத்தீங்களா, வேஷமாவே மாறிட்டாரு. உன் சொந்த பேரை கேட்டேன் தம்பி. மோகன். மோகன், இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் நீ தியேட்டருக்கு வந்துடணும். பாலத்தை நல்லா பாத்துக்க. இந்த 50 ரூபாயை அட்வான்ஸா வச்சுக்க. பரமா வேண்டாம், கலைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். என்றாலும் அது கொண்டு வாருங்கள். என்றும் துன்பத்தில் வாடக் கண்டும் இன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா? எண்ணற்ற ஏழை என்றும் துன்பத்தில் வாடக் கண்டும் இன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா? பெண்களை தேடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னலங்கள் பேசுவது வீரமா? பெண்களை தேடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னலங்கள் பேசுவது வீரமா? கல்லெஞ்சம் மாறுமா? ஆத்திரம் கொள்ளும் மதிசய பிறவிகளே, உங்கள் ஆசி மோகினியின் நாட்டில் சன்னங்கள், கொஞ்சம் குமரிகளின் கோவை அகரங்கள், சக்கரவானத்தில் சிவப்பு நிறமல்ல சீரழிந்து வாடும் பாட்டாளியின் ரத்தம். பேசாதே, நிறுத்து 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 என்று கத்தாதே. நிறுத்து 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 என்று கத்தாதே. எம்மை அடித்து உதைத்து அடக்கி ஒடுக்க எண்ணாதே. எம்மை அடித்து உதைத்து அடக்கி ஒடுக்க எண்ணாதே. உதித்து எழுந்த அலைகடலை, புகை வெடித்து வளர்த்த எரிமலையை,
தடை தகர்த்து முடிக்க வரும் புயலை சிலர் தடுத்து நிறுத்த முடியாதே. கொற்றவனே வந்தாலும் என்னை பெற்றவனே வந்தாலும் 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 பாட்டாளியின் குரல் பாட்டாளியின் குரல் தடுக்க முடியாது முடியாது. வீட்டுக்கு போ, நான் போய் பிடிச்சு வந்துறேன். திரும்பா இழைச்சு போயிட்டான். அதுல இருந்து யார பார்த்தாலும் அவர் மகன் நினைச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவல, இப்படியே ஓடி வராங்க. எந்த வீட்டுக்கு? அவர் வீட்டுக்கு. டிரைவர் வரப்படுறாரு, அப்படி விட்டு போயிருமா? ஐயா நீங்க வண்டியில ஏறுங்க, உங்க மகனை கூட வருவார். அப்பா என்னப்பா மகனே? என்னப்பா வண்டியில ஏறப்பா? ஏறப்பா அப்பா. நீ வண்டி மகனே உட்காரப்பா, செக்கரத்தி நீயும் உட்காரப்பா. இதுல பிஸ்கட் இருக்கு, சாப்பிடுங்கப்பா. இதுல ட்ரெஸ் இருக்கு, எடுத்து போட்டுக்கப்பா. மரகதா நான் வருவேன். அம்மா என்னம்மா இதெல்லாம்? ரோட்ல போன எங்களை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய மகன் சொல்றாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சமாச்சாரம்? ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய ஒரே பையன் காணாம போயிட்டான். அதுல இருந்து அவருக்கு சித்தப்பிரமை பிடிச்சு கொடுத்து யாரையாவது அழைச்சிட்டு வந்து காணாம போன பிள்ளைன்னு சொல்ற பழக்கமா போயிடுச்சு. தம்பி பெரிய பிள்ளையாட்டம் தோணுது. கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் உடம்பு குணமானாலும் ஆயிடும். ஆமா மாஸ்டர், அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே தங்கிடுவோம், அவங்களுக்கும் கவலை தீரும், அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஆமா ஏமா, 15 வருஷத்துக்கு முன்னால காணா போன உங்களுடைய மகனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ப்பா. அவன் வலது சோல் பட்டையில மாங்கா மாதிரி ஒரு மச்சம் இருந்தது. மாங்கா மாதிரி? அப்பா மகனே பண்ணியாப்பா? இதோ பண்ணிக்கிறேங்க. சீக்கிரம் புறப்படப்பா, ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸ்? என்ன ஆபீஸ்? ஆமாப்பா, 10 லட்ச ரூபாய் முதல் போட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அது. 15 வருஷமா கவனிப்பாடு இல்லாம என்ன இருக்குது என்ன போச்சுன்னு தெரியல. நம்பிக்கையா இருந்த மேனேஜரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. இப்ப நம்ம குமஸ்தா ஒருத்தர் தான் மேனேஜர் வேலை பாக்குறாரு. அம்மா மரகதா, இனிமே கவலைப்படாதம்மா. நம்ம புள்ளையும் செக்கத்தியுமா சேர்ந்து கம்பெனியை ஒரு வழியாக்கிடுவாங்கம்மா. அப்பா
மகனே வாப்பா ஆபீஸுக்கு போகலாம். அப்பா செக்ரட்டரி செக்ரட்டரி வாப்பா மகனே மகனே வாப்பா இது வாப்பா நம்ம ஆபீஸ். நீ சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எல்லாம் மறந்துருப்ப. செக்ரட்டரி நீ உட்காரப்பா மகனே நீ உட்காரப்பா. அப்பா மேனேஜர் பாத்தியாப்பா என் புள்ள வந்துட்டாரு. அவரையே மறைச்சு பாக்குறேன். அவர் தான்ப்பா என் பிள்ளைக்கு செக்ரட்டரி. அப்பா மேனேஜர் ஆபீஸ் வேலையெல்லாம் என் புள்ள கவனிச்சு பாருப்பா. இனிமே அவர் சொல்படி கேட்டுத்தானப்பா நீங்களெல்லாம் நடக்கணும். அப்பா மகனே ஆபீஸ கவனிச்சுக்கப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்ப்பா. பழைய மேனேஜர் சிக்கானதுக்கு அப்புறம் நீங்க தானே மேனேஜர்? எஸ். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கர் உங்களை யாரும் பார்க்கணுமா? பரச்சது நான் பாபுராவ் கம்பெனி மேனேஜர். உங்க கம்பெனி பேருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு ரசீதே வந்து சேரலையே. அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா? சரி, நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு இம்மிடியா ரசீட் அனுப்பிச்சு வைக்கிறேன். காசு சொல்றீங்களா? இல்ல, எல்லாம் ஆச்சு. ஏன்பா மேனேஜர், இந்த 10,000 ரூபாய் செக்குக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? உனக்கு ஏன்பா இந்த அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம்? அந்த பைத்தியம் இப்படித்தான் கண்ட பயிர்கள்லாம் மகான்னு சொல்லி அடைச்சிட்டு வந்துடும். 2 நாளைக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிடும். அதை நம்பிக்கிட்டு இருக்காம உழைக்கிற வழியை பார்த்துட்டு போங்க. கேட்கறதுக்கு பதில் சொல். என்னப்பா மிரட்டுற? நேத்து வரைக்கும் நீ பூ வித்துக்கிட்டு இருந்த, இந்த பைய குப்பத்துல பொறுக்கிட்டு இருந்தான். அப்பா மகனே இனி என் வாய் பேசாதப்பா, என் கை உன் கண்ணத்துல சீரியஸா சொல்றேன் கேள். இன்னும் 2 நாளைக்குள்ள கம்பெனி கணக்கு பூரா என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல நீ இருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஜாக்கிரதை போ. வீட்டுக்கு நீங்க பிள்ளைய ஆயிட்ட கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இனிமே உங்களுக்கு இந்த குடிசை பக்கம் வர்றதுக்கு நேரம் இருக்குமா? என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? அந்த புது வீட்டுல எல்லா சுகமும் இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்ல. என்னது? சந்தோஷம். அப்படியே உங்களுக்கு இல்லையோ? ஒண்ணு செய்வோம் மாஸ்டரே, அந்த பங்களா வந்து குடிசைக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சிருவோம். போட கழுத. பெரியவரு 3வது வீட்டுல இருப்பாரு, அவங்க அப்பா. நான் பாக்கணும், கூட்டிட்டு அப்போ நினைச்சேன். ஆமா, சின்ன சந்தேகம். என்ன கேட்டுக்கோ? எல்லா இடத்துக்கும் என்ன கூடவே கூட்டிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன தனியா ஒதுக்கிடுறீங்க? சுவா சிறுவா, உனக்கு வயசு பத்தாது, அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். போ, நானே சொல்றேன். இது பாருங்க, எதையாவது சாக்கு சொல்லி வழக்கம் போல இந்த வேலையும் உதற விட்டுட்டு வந்தீங்க. உங்களோட நான் பேசவே மாட்டேன். நீ அப்படி எல்லாம் டேஞ்சர் பண்ணிடாத, நான் ஒழுங்கா இருக்கு. அது மட்டும் போதாது, உங்க திறமையை காட்ட பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டி பேசணும். அதை என் காதார கேட்கணும். இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? அப்படியே ஆகட்டும் மீனா. சத்தியமா? சத்தியமா ஒப்புறானே ஓ மேல ஆணையா. வணக்கம் மோகன். தம்பி எல்லாம் சொல்லிச்சு, பகவான் உங்களுக்கு நல்ல வழி காட்டிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் நல்ல வழி காட்டுறது இருக்கட்டும், ஆனா அந்த பைத்தியம் எப்ப பழைய வழிய காமிக்க போதோ தெரியல. மாஸ்டர் எதுக்கும் நம்ம குடிசைக்கு கொடுக்கற வாடகையை கண்டினியூ பண்ணுவோம். அப்பா நமஸ்காரம் சார். இன்ஸ்பெக்டர் சாரா, உட்காருங்க. என்ன என்ன சமாச்சாரம்? மிஸ்டர் மோகன் இருக்கா? இருக்கே மோகன். என்ன சமாச்சாரம்? எங்க கிளப்ல ஒரு நாடகம் நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல மிஸ்டர் மோகன் ஆக்ட் பண்ணணும்ங்கிறது எங்க ஆசை. அது என்ன ஏற்பாடு பண்ணிடுவோம், கொஞ்சம் நேரம் வந்துடும்.
இது படா பேஜாலா போச்சு என்னடி எப்ப பார்த்தா நீ கைய ரேங்க் பண்ற நீ ஏண்டி நீ எதுனா பேசுனா கைய கால ஊத்திடும் தெரியுமா நீ பண்ற அக்கிரமத்துக்கு அந்த ஆடவன் நாயா உனக்கு கூலி கொடுக்கணும் எங்க கொடுக்கறாண்டி கூலி நாலு முழுக்க இஷ்டிருக்க மாடு மாதிரி ரெண்டு ரூபாய் கட்டிருக்கு நீ என்னமோ நான் போத்தி போய் நடிச்சுக்கிறேன் எப்படி கிடைக்கும் ஆட்ட ரூபாயை கொண்டு போய் ஆப்ப காட்சி மேல குடுத்து அவ கால வீக்கிட்டு வந்து என் கையில இந்த ஒரு ரூபாய் நீட்டுறியே நான் இதை வச்சு பஞ்சு பார்த்து உரு பூச்சு வேணா உன் கையில பூச்சு வேணா கைதே 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 உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க ஆப்ப காரி பத்தி பேசாத நீ இந்த பேச பல்லுகளை வச்சுடுங்க இல்லடி சமா நான் பண்ற எதுனா பேசுனா இப்படி பிற ஒட்டிடுவான் சர்பா நிறுத்தியா நீ கொண்டு வந்தா ஒட்டிடுறாங்க ஒராடி அவன் கையாடியே கொண்டு போட்டு அப்பான அழுத்தெல்லாம் அந்த ஆப்ப காட்சி இருக்காது இங்க வச்சுக்கணும் சந்தோஷமா கூட்டத்தை நடக்கும் அப்பா நீ நடக்க போட்டு அம்மா அவுட்டு நெத்திரி தமிழரு நல்லா வருது வாயில அப்பா என்னம்மா என்னப்ப தூங்குங்க மோகன் காணாம போய் 7:34 ஆச்சு கரெக்ட் என்ன கரெக்ட் நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இன்னும் 24 மணி நேரத்துல அதாவது 24 hours குள்ள அந்த பைய ஒழுங்கா வந்து வீட்டுக்கு சேரல உடனே போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறேன் மண்ணாங்கிட்டு இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள மோகனை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தலியோ நான் விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுடுவேன் கரெக்ட் என்ன பாது அது ரொம்ப போச்சு டேய் தர்வான் குர்கா செக்ரட்டரி குப்பு குப்பா எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க வந்துங்களா கரெக்ட் நான் சொல்றது நல்லா கவனிங்க நம்ம காணாம போன மோகன் இருக்கும் இடத்தை சொன்னாலும் அல்லது அவனை உயிரோடு கொண்டு வந்தாலும் அல்லது ஐயோ என்னப்பா அதாவது உயிரோடு கொண்டு வந்தா 50 ரூபாய் இனாம் அதாவது 50 ரூபீஸ் பட்ஜெட் என்ன போங்க போங்க ஓ செக்ரட்டரி இந்த போட்டோவை கொண்டு போய் கண்ணாடி போட்டு கொண்டு வரணுமா கரெக்ட் கூட ரெண்டு பூ வச்சு பூஜை பண்ணு இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இந்த ஆளை பிடிச்சு சொல்லு என்னம்மா சரிதானே இப்ப நிம்மதியா போய் சாப்பிட்டு பட்டு தூங்கு சாப்பாடா இல்லப்பா மோகனை பார்க்காம நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஓஹோ நிலைமை அவ்வளவு மோசமா போச்சா ஆமா ஏமா இந்த அயோக்கிய பேர் சொல்லாம கொள்ளாம போயிட்டானே சோறு தண்ணிக்கு என்ன பண்ணும் என்ன டாக்டர் என்ன
கல்யாணமே ஆகல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நாராபடாங்க சாரிங்க நீ ஒரு வரல காமிச்சிருச்சினா இந்த கதி ஆரணி அஞ்சு வரலையும் காமிச்சா நான் பஞ்சாப் பறந்துடு மகாஜனங்களே கொஞ்சம் கவனமா கேட்கணும் நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல என்னை விட்டுருங்க நான் ஒரு சாதாரண வழி போட்டேன் ஒரு அருமையான பாட்டு அவ்வளோ பாட்டி பாடி இருக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமகில் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா என்ன சாமி அர்த்தம் அப்படி கேளு சொல்றேன் அதாவது பொண்டாட்டியானவ புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பணிவிட பண்றவளா இருந்தா எப்படியாவது சந்தோஷமா வாழலாமாம் அதை விட்டுட்டு அவன் சொல்றதையும் கேட்காம அவ பாட்டுக்கு ஏறுமாறாக நடக்க ஆரம்பிச்சா கூறாமல் சன்னியாசம் கொள் சொல்லிக்காம சன்னியாசியா போ சொல்லிக்காம சன்னியாசியா போவா என்ன சன்னியாசி வேஷம் எடுக்க போற சன்னியாசி வேஷம் நடிக்க மாதிரியே பேசுறாரா நாடகம் என்னடா கலாட்டா பண்றீங்க எங்கிட்ட நடிக்காதீங்க சார் அங்க சின்னம்மா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம தவியா துவச்சுட்டு இருக்காங்க எனக்கு சின்னம்மாவும் கிடையாது சித்தப்பாவும் கிடையாது நான் அண்ணா தெய்யா அடட நீங்க ரொம்ப தமாஷா நாய் சார் டிரெஸ் மாத்திக்கிட்டு மீசியை வளர்த்துக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க வாங்க சார் எங்கய்யா வீட்டுக்கு தான் அந்த வீட்டுல கால் எடுத்து வைப்பேன் நான் பெருப்ப கழிச்சிக்கன்னு சொல்லியிருக்கேன் பொன்னையாப பிசாசாப நான் இனிமே சன்னியாசியா நான் சன்னியாசி தெரியுமா என்னமோ ஆயிருக்கு என்ன
நீங்க வாங்க சார். பழைய ரிக்ஷா வச்சு இட்டு படா பேஜாரா போட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்தா சும்மா கர் வை 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 வைன்னு சும்மா அப்படியே போயிடுன்னு வந்து இருப்பேன். என்ன சொல்ற? வாங்கி கொடுறியா? சரி ட்ரை பண்ணுவோம் வாங்க. சரி வாங்க. இங்க வந்துட்டே என்னடா இது? என்னடா மாப்பிள்ள? மாப்பிள்ளையா? பல பல ஏது இது மாஸ்க் அண்டாடி மகிமையா? ம் சொல்லு. வாங்க மாப்பிள்ள வாங்க 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 பேர கூட மாத்தியாச்சா? நான் பேர மாத்தல சமயம் ஒரிஜினல் பேர் மூக்கன் சாமி. வாங்க டாக்டர். சொன்னாரு என்ன இப்படி திடீர்னு? அம்மா என்ன சாமி உடம்பு பாத்தீங்களா? கொஞ்சம் எக்ஸாம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் இப்படி பாருங்க. வாய கட்டுங்க. கொஞ்சம் இப்படி ஏதாவது தலையில அடிபட்டு இருக்குமா? தலையில என்ன இல்ல சார், உங்க தலையில என்ன மழை பேஜாரா பத்தி? இன்னும் பெரிய பங்காள வேலை கிடைக்கும், ஆட்டோ ரிக்ஷா வாங்கி தரேன் சொல்லி கூட்டி மறங்க. என்ன தலையை கால பிடிச்சிருக்கோம்? மேனேஜர் போன் பண்ண போது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. நானும் நினைக்கல. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா? இந்த பூசாரிய யாருன்னு நினைச்சுக்கிட்ட? கோழிக்கறி சமைச்சு வைக்கிற ஓடுறையா? மடப்பூசாரி கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுறாங்கிறியே, எப்படா முடியும்? அவுத்து விடு அப்புறம் சார். அவுத்து விடுங்கடா. எப்படின்னு அண்ணன் மூலத்தர் முனியான் முத்தாளர் அவஸ்தை பாவாடராய சங்கிலி செருப்பை இவங்க எல்லாம் நம்ம கிட்ட சற்றின் போடும் போது இந்த குட்டி பீஸ் மகன் முருகா சோமாரி என்னமோ அப்படின்னு அதுவா? தேவத்துல ஒண்ணும் கிடையாது, அதனால தான் பசிக்கவே இல்லை. தேவல குடிச்சுன்னா பூண்டு விளையாடுவேன். பாத்தீங்களா,
பைத்தியக்காரங்களுக்கு பத்தியம் எடுக்காதுன்னு சொல்லுவாங்களே, இவர் இப்படி திங்குறாரு. இது ஒரு தினசான பைத்தியம்மா. டாக்டர், இந்த வியாதி நீங்கிடுமா? இன்னும் நாலு வேளை மருந்து போகட்டும். சார் மகன், இத கொஞ்சம் சாப்பிடுங்க. சார் என்ன? ஓஹோ, ரிக்ஷா எடுக்கணுமா? முதல்ல இதை சாப்பிடுங்க, பிறகு எடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், மெனி தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நீ பண்ண எனக்கு பயந்தாங்குழி சேகர் பையன் எதையோ கண்டு மிரண்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காண்டா. நான் போகும்போது ரிக்ஷா எடுத்துட்டு இருந்தான். என்னடா ரிக்ஷா எடுக்கிறேன்னு கேட்டா என்ன அடிச்சிட்டாண்டா? அந்த புரியுது தப்புச்சுனா தப்பு தப்பு என்ன பயந்ததுனால ஏற்பட்ட பைத்தியம் நினைக்கிறேன். ராஜா, நீ போய் டாக்டர் கூட்டிட்டு போ. எனக்கு பைத்தியம் பிடிச்ச உண்மை இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன ஆச்சு இல்ல? அடிக்கிற என்ன போயிருவோம்? என் உடம்புல விளையாடினானுங்க. எங்க அப்பா அம்மா இருந்தா தம்பதி பங்களா இந்த நிலை வேண்டாம். இப்ப யாரு பைத்தியம் வரங்க? எனக்கு என்ன ராஜா? கம்பெனில ஒரே கலாச்சாரம், சரி நீ டாக்டர் கூட்டிட்டு வந்து சேகரை பாத்துக்க. நான் ஆபீஸ் போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தேன். அது வரைக்கும் அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. பைத்தியத்தை விட்டுட்டு போறேன். தோழர்களே, இரவு பகல் உழைத்தோம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தினோம். கிடைத்தது என்ன? பசித்த வயிறும் பரந்த தலையும் தான். தோழர்களே, நாம் வாழ வேண்டும், அது நமது உரிமை. ஆறு மாத போனஸ் வேண்டும் என்ற உரிமை குரலை உரக்க எழுப்புவோம். அதற்கு தடையாக நிற்கும் சக்தி எதையும் தகர்த்தெறிவோம். தொழிலாளர் தலைவர் சங்க, புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். சும்மா இருங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஒழிக ஒழிக அண்ணுகிட்டு. இதெல்லாம் நமக்கு பழக்கமான சத்தம் தான். இப்ப நான் ஒருத்தன் ஒழிஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உங்களோட நானும் ஒருத்தன் தான்ப்பா. உங்களுடைய உழைப்பினாலதான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? இந்த கூட்டத்துல இத்தனை பேர் இருக்கீங்களே, எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாரோ சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க. இதனால யாருக்கு என்னப்பா பிரயோஜனம்? முதலாளிக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறேன். அவர் பாட்டுக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். நாம தான் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும். அங்க பசியோட அழுதுகிட்டு இருக்க நம்மளுடைய குழந்தைக்கும் கொஞ்சம் அதுக்கு யாருப்பா பதில் சொல்றது? சொல்லுங்க,
கம்பெனி மூடி மூடிட்டு போயிட்டார் முதலாளி. அதனால நாங்க வெறுங்கையோட வந்து தோணு சொன்னாக்க அவங்களுடைய பத்தி தீர்ந்து போயிடுமா? முதல்ல நம்முடைய கடமையை செய்யணும்ப்பா. கடமையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும். கடமையை செய்யாம ஆபீஸ விட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்னுகிட்டு இப்படி கூப்பாடு போட்டாக்க நம்மளுடைய கடமையை செஞ்சது ஆகாது. உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க. அதை நான் முதலாளி கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறது முயற்சி பண்றேன். தோழர்களே, இனிப்பான பேச்சு கட்டி ஏமாந்து விடாதீர்கள். இவன் முதலாளியின் கைக்கூலி, இவன் பேச்சு நம்பாதீர்கள். சும்மா நிறுத்தீங்க ஐயா. நீங்க வந்த பிறகுதான் உண்மையிலே நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். எங்க மனசு அநியாயமா கெடுத்து குழப்பம் உண்டாக்குறதே இந்த ஆளுதான். தெரியுமா எனக்கு? ஏன்னா 10 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு போட்டுட்டு கணக்கு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம முதலாளி முடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல. இப்ப அவரை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்ல, இவர் தான் இந்த குழப்பம் உண்டாக்கி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன். எல்லாரும் போய் அமைதியா உட்காந்து ஆபீஸ்ல வேலையை பாருங்க. போங்க. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். என்னப்பா சங்கர், உன்னுடைய நிலைமைக்கு மீறின வேலையெல்லாம் தெரிய என்ன? முதலாளி பைத்தியக்காரன் தானே? உன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல உன்னுடைய பிராடு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சங்கர், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கிற 175,000 ரூபாய் கொண்டுட்டு வந்து இங்க வைக்கல, இமீடியட்டா உன போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். போ. மோகன், உன்னை சுடும்படியா நீ நடந்து உண்மையிலேயே செத்து போனதாக அவன் நினைக்கிறான். போச்சு, நம்ம அப்பா பைத்தியம் இருக்குதா? அது வெளியில விட்டுருச்சு. பைத்தியம் வெளியே போன ஆபத்தாச்சு. ராஜா, நீ ஒரு கார்ல புறப்படு, நான் ஒரு கார்ல புறப்படுறேன். சேர்க்கற எங்க இருந்தாலும் பிடிச்சு எடுத்துட்டு இருக்கு. என்னடா ஒண்ணு நல்லா நினைச்சா அது பின்னால போட கை அஜோ. கம்பெனில இருந்து 175,000 ரூபாய் நான் எடுத்தனா? ஆமா. ஐயோ, கத்தி எடுக்காத, குத்தாதா, குத்தாத, சுட்டுருவேன். ஐயோ, சுட்டுட்டேன். ஐயோ, கொலை பண்ணிட்டேன். ஐயோ, கொலை பண்ணிட்டேன். என்ன செய்யறது? ஐயோ, சுட்டுட்டேன். நான் செத்து போனதா நினைச்சு கவி கலங்கி ஓடிட்டாரு. மாட்டு வைக்க லெட்டர் போதாது? போதாது. நம்ம போலீஸ்ல அகப்படணும்னா உண்மையாவே நீ பாக்க. உனக்கு என் இதயபூர்வமான அனுபவம். கணக்குகளை செக் பண்ண கிளாக் மோகனுடைய திருட்டை கண்டுபிடிச்சிட்டான். அது வெளியாகாம இருக்கிறதுக்காகத்தான் அந்த குமஸ்தாவையே கொலை பண்ணிட்டான் சார். மோகனுடைய தரப்பனார் பேர் என்ன? சதாசிவம் பிள்ளை, பெரிய கடை வீதி, திருச்சி. கொலையா மோகன்? ரங்கநாதன் கம்பெனியா? சதாசிவம் பிள்ளை, திருச்சி. ஹலோ, தேவன் திருச்சி ஸ்பீக்கிங். கொலை பண்ணிட்டேன் மோகனா? சதாசிவம் பிள்ளை. வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சா கூட எவ்வளவு பயப்படுவானே ஐயா. அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்களே, ஆளே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அதுக்குள்ள நீங்க விட்டுட சொல்லி கேக்குறீங்களேமா. சரி சார், அவருடைய போட்டோவை கொடுங்க. தேங்க்ஸ், நாங்க வரோம். அப்பா,
அவர் கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். ஐயோ என்ன மதே? பின்ன என்னப்பா அவர் பைத்தியம் பிடிச்சவரும் எங்கேயாவது ஓடிட்டு வரும் வீட்டை சுத்தி 50 கூட்டம் போட்டு வைங்கன்னு சொன்னேன் நீங்க கேட்டீங்களா? மோகனா என்னப்பா இப்படி பண்ணிட்டு? என் மேல தப்பு இல்லைங்க. நாகர் பையனை சத்தியால குத்துறதுக்கு வந்தான். நான் தற்காப்புக்காக அவனை குட வேண்டியதா போச்சு. நீங்க போயிடுங்க, சீக்கிரமா போயிடுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும். போயிடுங்க மோகன். மீனா, நான் இந்த நிலைமையிலேயே ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? உன்னை பார்க்க, உன்னுடைய அன்பான மொழிய கேட்க, உன் பொன்னான வாயால என்ன போன்னு சொல்லாத மீனா. அப்புறம் நான் போயிட்டேன், திரும்பி மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமோ? முடியும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மிஸ்டர் மோகன், உங்கள் அரசு வந்திருக்கோம். இதோ சார், மோகனை கொண்டு வந்துட்டேன். திருச்சிராப்பள்ளியில இவங்க அப்பா கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்த போட்டோ சார் இது. கொண்டு போய் லாக்கப் பண்ண வைங்க. சரி சார். வேற ஏதாவது சராசம் பிள்ளை மகனா இருக்கலாம். உண்மையான பைத்தியக்காரங்களா ஓடுறது திரும்பி வரதெல்லாம் சகஜம் தானே? சகஜம். என்னப்பா அது ஒரே கன்ஃபியூஷனா போச்சு? என்ன சார், ஏற்கனவே சராசிவம் பிள்ளை மகான் ஒருத்தன் உள்ள இருக்கான், நீங்க வேற ரெண்டு பேரை கொண்டாந்துருக்கீங்க. சரி சரி, உள்ள கொண்டு போய் லாக்கப் போடு. எஸ் சார். பரம்பர் போட கைது. அரே என்ன காட்சி அச்சமாக்கிட்டு? யோ, நீ என்ன மாதிரி பெரிய நீ கொல்ல பண்ணதுக்கு தான் நான் தூக்க சாகணும். ஏண்டா சோமாரி டேய். சரி அப்பா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசினீன்னா நான் இங்கே தூக்கு போட்டு சேர்த்துருவேன். டேய் மோகனா, டேய் பேசாட. நீ பண்ணுக்கிட்ட வச்சுக்க வெளியே வந்தா கம்முடா. கொலை பண்ணுற பேசுறா நீ. கைது கைது. ஹலோ. ஓ, இன்ஸ்பெக்டரா? என்ன சார் சமாச்சாரம்? ரெண்டு மோகனா? ஐயா, ஐயோ, ஒரே மாதிரி இருக்காங்களா? சரி, இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். என்னப்பா இது ஒரே குழப்பமா இருக்கு? கரெக்ட், குழப்பமா தான் இருக்கு. வாப்பலாம். வாங்க சார், வாங்க சார். ஒரே மாதிரி ரெண்டு பேரை மோகன் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்ட், அதே கன்ஃபியூஷன் தான் இங்கே இருக்கு. வாங்க, அதுல யார் உங்க பையன் வந்து பாருங்க. வாங்க. யோ, என்ன ஐயா முறைக்கிற நீ? மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு என்ன மாமியார் வீட்டுல கூட தட்டியா நீ?
நீ மனுஷனாயா நீ? யோ, நீ நல்லா இருக்கியா நீ? எனக்கு நாலு குழந்தைங்க, நாலு குழந்தைங்க. இரு, நான் வெளியே வந்தா முட்டிக்கிட்டுலாம் பேசிடுவேன். மாமா சார், நான் கடைசி முறையா சொல்றேன், நீங்க கரெக்டா கேட்கு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் அது ஏதோ கேட்பார் பேச்சு கேட்டு இந்த கதி ஆயிட்டு. இப்ப நீங்க தான் கண்கிட்ட செய்வோம், ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இவங்க ரெண்டு பேர்ல கரெக்ட் மோகன் யாரு? அதத்தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க வேற. ஆமா ஏன்பா, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்தவன் யாரு? நான் தான் மாமா. நல்லா மாமா. அப்ப நீ உனக்கு இட்லி தவாயா சொல்றது? உனக்கு நான் மோகன் இல்ல, ரிக்ஷாக்கார மூக்கன்னு சொன்னேன், நம்புனியா நீ? ஏன் பைசக்காரன் சொல்லி வேற உயிரை வேற எடுத்துட்ட, உள்ள வேற கொண்டாட்டியா? நல்லா சரி நாளை வெளிய விட. நல்ல புள்ளைய பெத்தப்போ என்ன சுத்த மடத்தனமா இருக்கு? இதுதான் மகன். அப்போ இவன் மகன் இல்லையா? நான் மோகன் இல்ல, மோகன் இல்ல, சேகர் எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க தான் நம்பல சார். இப்ப உள்ள வர தள்ளிப்பிட்டு என்ன அயோசிய பயல சும்மா இருக்க சார். ஸ்கவுண்டர் அம்மா. அப்போ இவனா உம்மா? அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையாப்பா? இல்லப்பா, எனக்கு பதிலா சேகர் அனுப்பிச்சம். என்னம்மா பண்றது? என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. சித்திரம் பேசுடடி, உன்னோடு தீரம் பேசுதடி, என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. மோகன் தூக்கல தொங்குறதுக்கு
என்ன 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள அந்த குள்ள நிறைய புடிச்சு உண்மையான குற்றவாளி யாருங்கறத கண்டுபிடிச்சு மோகன் எப்படி இருக்கணும் பாப்பு தங்கச்சி. அம்மா அப்பா ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கணும்மா. சங்கர் பெரிய அயோக்கிய. நம்ம கூட்டாளி தான் தாத்தா. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அவனை உங்க ஆசீர்வாதம் தேவை. அவரம் நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி அம்மா. நீ வா தங்கச்சி. வணக்கம் மாமா. ஓ மீனாவா, என்ன இப்படி திடீர்னு? சந்தர்ப்பம் அப்படி. அப்படின்னா நீங்கதான் எங்களை அடியோட மறந்துட்டீங்க. அதனால நானும் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா? உட்காரு மீனா. என் மேல இவ்வளவு கருணை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கருணை இல்லை மாமா. காதல் உண்மையாவா? என்ன மாமா இது? என் மேல உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா? உங்க வீடு தேடி ஓடி வந்த எனக்கு நீங்க கொடுக்குற பரிசு இதுதானா? மீனா கோபிச்சுக்காத மீனா, நான் தான் மடத்தனமா உளறிட்டேன். இந்த உன் கோபத்தை குளிர வைக்கும் இந்த ரசம் அருந்து. அறிந்து எப்படி இருக்கு மீனா? ரொம்ப ஜாலியா இருக்கு மாமா. மீனா உண்மையை சொல், உனக்கு அந்த மோகன் மேல மாறாத அன்பு, உயிரினும் மேலான காதல் அப்படின்னு நினைச்சீங்களா மாமா? நீங்க ஒரு பைத்தியம். மோகன் இல்ல மோகம், அதான் ஒரு பொறுக்கி. காசு இல்லாதவன் கிட்ட எனக்கு எப்படி மாமா காதல் வரும்? சபாஷ் மீனா, சபாஷ் மீனா. இதயத்தின் தாகம்
மீனா மாமா புறப்படு. எங்கே? நாம ரெண்டு பேரும் இப்பவே அமெரிக்காவுக்கு போயிடுவோம். அங்கே ஆனந்தமயமான வாழ்க்கை. அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? ரங்கநாதன் கம்பெனி பணம் பூராவும் ஐயா கிட்டதான் இருக்கு. வா இங்கே, வா மீனா, கமான். இதுக்குள்ள 3 லட்சம் ரூபாய் இருக்கு. 3 லட்சம். மாமா, நீங்க ஒரு பெரிய புத்திசாலி. எப்படி கண்டுபிடிச்ச? உலகத்துல எவன் அதிக பணத்தை சேர்க்கிறானோ அவன் தான் அதிக புத்திசாலி. பல இது தெரியாம அந்த மடப்பைய மோகன் பணத்தை எல்லாம் எடுத்த இடத்துல வச்சிடுன்னு உபதேசம் பண்ணுமா? உங்களுக்கே உபதேசம் பண்ணானா? என்ன திமிர் பாத்தீங்களா மாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க நாப்பனை வரை சுட்டு பண்ணிருப்பான். மீனா, நாகப்பன சுட்டது அந்த பைய இல்ல, அவருக்கு அவ்வளவு தைரியம் ஏது? நான் தான் சுட்டேன். அப்படியா? மோகன் சுட்டது விளையாட்டு துப்பாக்கியால. ஆமா, நீங்க எதுக்கு நாகப்பனை கொண்டீங்க? எனக்கு விரோதியா வந்த மோகனை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணினேன். ஆனா நான் அகப்பட்டுக்க விரும்பல, சர்க்காரே அவனை தூக்குல போடணும்னு பிளான் போட்டேன். அதுக்காக நாகப்பனை கொண்டு அந்த குற்றத்தை மோகன் மேல போட்டேன். எப்படி ஐடியா? வண்டபுல் ஐடியா மிஸ்டர் தங்க. மீனா, கங்கிராச்சுலேஷன். நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த பொன்மொழிகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சந்தேகம் கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்ப நானும் போயிட்டு வரேப்பா. எங்கம்மா போற? நான் புருஷன் கூட போக வேண்டியதானேப்பா. புருஷனா? இவனா? ஆண்டி ஆண்டி பையனா இருந்தாத்தா என்னப்பா? அதுக்காக என்னுடைய கருவி கொடுத்துடலாம். ஆனா இருதயத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி எப்படி எப்பா மாற்றிக்க முடியும்? இந்தாமா, நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாத இஷ்டம் போல அவளையே கட்டிக்கோ. அப்பா உங்க விடுதலையை கேட்டதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி முகத்துல கலை வந்தது. அம்மா மீனா, என் பிள்ளைக்கு மறுபடியும் வாழ்வு கொடுத்த தேவதையே நீதாம்மா. ஆமா அம்மா,
இனிமே இவன் வாழ்க்கையில நீதாமா ஒளி வீசிக்கிட்டு இருக்கணும். தங்கச்சி, எங்க மாஸ்டர் உறுப்புள்ள பெரிய மனுஷன் ஆக்குறது கூட பெருசு இல்லை. பணம் படைச்ச மாமனாரையும் மாமியாரையும் பரம ஏழையான உன்ன மருமகளை அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா பாரு. சபாஷ் மீனா சபாஷ். மாஸ்டர், இந்த தேதியை கேட்ட உடனே என் காயமெல்லாம் ஆறி போச்சு. முடிச்ச உடனே முடிச்சவுக்கணுங்கிற வார்த்தையை இனிமே மறந்துடுறா ராஜா. ஐயோ, வார்த்தை மட்டும் இல்ல, அந்த டெக்னிக்கே மறந்து போச்சு. எதிர்காலத்துல தேவைப்பட்டா புதுசா ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்பா, அப்பா அடுத்த முகூர்த்தத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இது இந்த ராஜாவுடைய உத்தரவு. மாமியார் வீட்டுல பாத்ததுக்கு அப்புறம் இப்ப மாமனார் வீட்டுல பாக்குறேன். எப்படி இருக்கு லைஃப்? என்னம்மா ஐசா கல்யாணிங்களே? என்னம்மா நல்லா இருங்க. அவ்வளவுதான் என்னப்பா கல்யாண பத்திரிகை வந்ததா? சும்மா அனுக்கு பூண்டு விளையாடி தெரியுமா? இது நம்ம வீடாச்சே. இந்தாங்க எனக்கு நாலஞ்சு குழந்தைங்க. ஜாக்கிரதா இருங்க நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். பாத்து கொடுங்க. இன்பம் கனிந்ததேமோ, காணா இன்பம் கனிந்ததேனோ, காதல் திருமண ஊர்வலந்தானோ. காதல் திருமண ஊரல் காணோ, காந்தம் கண்டதேனோ,